இன்றைக்கு ஏழாவது சாதாரண கூட்டம் ஜோன் 1 மண்டலம் 1 நடைபெற்றுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஏழாவது வட்டத்தில் சார்லஸ் நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் காங்கிரீட் ரோட் போடுறதா ஒரு தீர்மானம் வச்சுருக்காங்க ஏழாவது வட்டத்தில். அதுலேயும் மண்டல குழு தலைவர் கையெழுத்து போட்டிருக்கார். அப்படி ஒரு தெருவே அந்த வட்டத்தில் இல்லை, அதுவும் தெரியாமல் தீர்மானம் வச்சு அது கையெழுத்து போட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடைபெறுது இந்த திராவிட மாற்றல் ஆட்சின்றாங்க. இல்லாத தெருவுக்கு காங்கிரீட் போடுறேன்னு இது என்னங்க? இது ஊழல் பண்ணலாம், அதுக்குன்னு தெருவே இல்லாத இடத்துல காங்கிரீட் போடுறதெல்லாம் அநியாயமாக இல்லை. அதுவும் ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்கிற வார்டில் பண்ணுறாங்க. அப்போது ஏடிஎம்கே இல்லாத கவுன்சிலர் வார்டிலலாம் இன்னும் என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சியில். அது கொசுவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கிங்கன் கனால் ஓரம் இருக்கவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏழாவது வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் இருக்குது. 5000 அந்த 5000 குடும்பத்தில் 1000 பேருக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் 2 வருஷம் முன்னாடி வாங்கி வச்சது, அதிமுக ஆட்சியில் வாங்கி வச்ச கொசு வலையை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதான் இவங்களோட திட்டம், சிறப்பான திட்டம்னு இவங்களே சொல்லி கைத்தட்டிக்கிறாங்க. இந்த மழைக்காலத்தில் வந்து மழைநீர்லாம் எப்படி வடிகாலம் போச்சா? மழைக்காலத்தில் முன்பே திட்டமிட்டோம், நிதி ஒதுக்கணும் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனால் இன்னமும் அந்த ஏழாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளையும் தண்ணி நிற்கும், மேற்கு பகுதியில் தண்ணி நிற்குது. அது என்ன என்ன குறைபாடு? அது பார்த்தீங்கன்னா சி என்னன்னா இவங்க வந்து நான் 30 மோட்ரு போட்டேன், எல்லா இடத்துலையும் மோட்ரு போட்டு தண்ணி உறிஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கே பண்ணல, எல்லா ஒர்க்குமே பேப்பரில் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மழை பெய்யும் போது ஏழாவது வட்டத்தில் சுற்றி சுற்றி வந்தேன், ஒரு நாள் முழுக்க முழங்கால அளவு தண்ணி நின்று அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு தான் அந்த தண்ணியை எடுத்தாங்க. ஸோ ஏழாவது வார்டில் ராஜாஜி நகரில் 33 தெருக்கள் இருக்குது, கார்கில் நகரில் 15 தெருக்கள் இருக்குது. கார்கில் நகரில் கிட்டத்தட்ட ஒரு 75-80% ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே தண்ணி உங்களுக்கு அந்த கெனால் உரம் வந்து அந்த மோட்டரில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் ராஜாஜி நகரில் பாதிக்கு மேலே வேலை முடியல. ஸோ அதனால் அங்கே தண்ணி முழங்கால் அளவுக்கு நிற்குது. இதுதான் இவங்களோட ஆட்சி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 95% நாங்கள் மழைநீர் கால்வாய் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறாங்களே தவிர முற்றிலும் கிடையாது. திருவற்றியூரில் பெரிய அவல நிலை என்னென்னா, 5வது வார்டில் எம்எல்ஏ கேபி சங்கர், சொக்கலிங்கம் அவரோட தம்பி கவுன்சிலர், பஸ் ஸ்டாண்டு திருவற்றியூரோட பஸ் டிப்போவே மூழ்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் விட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. கேட்டால் அவங்க வந்து அதை வந்து பிளான் பண்ணலையாம். ஸோ இதுதான் இந்த ஆட்சியோட அவலநிலை. ஸோ திருவத்தூரில் பஸ்ஸு மக்கள் போக்குவரத்தே இல்லாத அளவுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டே மூழ்கிடுச்சு. இதை போய் தண்ணி மோட்ரு போட்டு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் 1.5 நாள் மழை பெஞ்சதுங்க இப்போ வரைக்கும். இன்னும் பருவமழையே முழுசாக காட்டில் எந்த புயலும் அடிக்கலை. இதுக்கே இந்த நிலைமை. கண்டிப்பாங்க, அது அதிமுக ஆட்சியில் பண்ணப்பட்டது அப்படின்றதுக்காகவே இவங்க அதை செய்யாம அந்த பணியை கடப்பில் போட்டு அந்த மணலி விரைவு சாலையில் தண்ணி நிற்கிற அவலத்தை நம்ம இந்த மழை காலத்தில் பார்க்கக்கூடியது. அதுவும் மழை வந்து கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான புயலும் மழையும் பார்த்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தோம். இது 1.5 நாள் மழைக்கே இந்த நிலைமை. இதுக்கே நாங்கள் வந்து 95% முடிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இவங்க வந்து பெருமை பேசிக்கிறாங்களே தவிர எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. அது இல்லாமல் அம்மா உணவகத்தில் 3 மீனவ பெண்களுக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் எஸ்ஐயை வச்சு இந்த கேஸில் பார்த்திங்கன்னா அவங்க அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது. அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் அரசு அதிகாரியாக வரக்கூடிய கிளாஸும் கிடையாது. ஸோ அந்த செக்ஷனும் தப்பு. அவங்கள தீவிரமாக வர தேடுறாங்க. அவங்க எந்த ஒரு தவறும் செய்யலை. அவங்க வேலை செஞ்சு 4500 ரூபா சம்பளம் கேட்க போன பெண்களை வந்து இந்த மாதிரி இந்த அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சியில் அஇஅதிமுகன்ற ஒரே காரணத்துக்காக சேர்மன் சொல்லி ஏசிஇ இன்ஸ்பெக்டர்லாம் இந்த கேஸை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் கஞ்சா அடிக்கிறவங்களையோ கொலை செய்கிறவங்களோ கொள்ளை அடிக்கிறவங்களையோ இந்த அரசாங்கம் தண்டிக்குதுன்னா கிடையாது. இவங்க தான் எல்லாம் மனம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆட்சியோட பழிவாங்கும் தன்மை இருக்குது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பெண்மணிகள்லாம் குடும்ப பெண்மணிகள் பாவம், 4500 ரூபா வேலை அதிமுக ஆட்சியில் 9000 வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 4500 ரூபா தான் அவங்களோட சம்பளம். அந்த சம்பளம் கேட்க போனதுக்கு அரசு அதிகாரியையும் சேர்மன் சொல் பேச்சை கேட்டு இந்த கேஸை போட்டிருக்காங்க.